நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப பார்த்தாலும் ஒரு ஷோக்குள்ள வந்தாலே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு இதே தான் சொல்றதா? ஏதாவது வேற மாதிரிலாம் சொல்றதே இல்லையா? இப்போ நான் சொன்னேன் பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சினிச்சி பெரியம்மா பெரியப்பா எல்லாருக்கும் வணக்கம். இது உங்க மஞ்சு குரூப் சொல்லுங்க. கலக்க போவது யாரு? பவர்ட் பை 999 பிராண்ட் லுங்கிகள். அதான் பார்த்தோன்னா 2 வாரமா நம்ம இறங்கின ஆளுங்கள்லாம் சும்மா கண்டஸ்டன்ட் சும்மா பரன்னு பத்திக்கிற அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆட்கள்லாம் யாரை செலக்ட் பண்ணுறது யாரை வெளில கழுத்து பிடிச்சி தள்ளுறதுன்னே தெரியாத அளவுக்கு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே இந்த வாரம் நம்ம யாரை ஒரு நிமிஷம் இரு, அதுக்கு முன்னாடி நம்ம தலையை காணோம். எங்கண்ணா நம்ம தலை தாடி பாலாஜி? நம்ம அந்த நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல, அந்த புல் ரவுண்ட் இருக்குல்ல, மாடு சுத்தர் ரவுண்டு. ஆமா ஒரு மாடு இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாடு எங்கேயே ஓடி போச்சான். அந்த மாடு பாலாஜி இருந்தால் தான் வருவேன் செல்ல மாடம் பிடிச்சிக்குது அமுச்சு வச்சிருக்கோம். அதாவது சிம்பிளா சொன்னோம்னா மாடை தேடி புல்லுக்கட்டே போயிருக்கு. நம்மளுக்கு 2 அடியால் இருப்பாங்களே தெரியுமா? என்ன பிரியங்கா அந்த அடியால்? ஆமாமா அவர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். ஃபர்ஸ்ட் நீங்க அவரை கூப்பிடணும். அவரை கூப்பிடணும். ஜப்போ எங்கம்மா இருக்க? ஐயா மாணிக்கா வாங்க. அடியாட்களா 150 முட்டையை முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஜம்போ அண்ட் மாணிக்கம் மை டியர் பிரதர்ஸ், பல்காகிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வேலை, யார் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையா அவங்க தூக்கி வெளில போடுவீங்க. அது கண்டஸ்டன்ட் மட்டும் வச்சுக்க வேணாம், உங்க பக்கத்துல அந்த 2 பேரை கூட நீங்க டீல் பண்ணலாம். அந்த சீட்ல இருக்கும் கூட அதை நீங்க டீல் பண்ணலாம். அந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நாங்களும் வரமாட்டோம். ரைட், கோ யுவர் பொசிஷன். அடி ஆட்களே உங்கள் இடத்துல போய் நில்லுங்க. அப்பப்பா இப்போ யாரை இருக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு மனோரமா மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவை சர்லா மேம் மாதிரியும் ஒரு லேடி கண்டஸ்டன்ட் தான் வந்து பில்டப் கொடுக்குறேன். உங்க ஊருக்காரரா? இல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுருவோமா? ஸோ லெட் அஸ் வெல்கம் தி அன்னலக்ஷ்மி. வணக்கம் அன்னலக்ஷ்மி, எங்க வந்திருக்கீங்க? மேல இருந்து வந்தேன். அப்படியா? எல்லாம் மேல தான் போவாங்க, நீங்க மேல இருந்து வந்திருக்கீங்களே. அப்பா எல்லாரும் கீழ இருந்து மேல தோவாங்க, நீங்க மட்டும் தான் மேல இருந்து கீழ இருக்கீங்க. எதுலயும் ஒரு புதுமை வேணும்ல எங்க ஷோல. அப்பா சொந்த ஊர் எது? திருச்சி. திருச்சின்றீங்க, உங்க ஊர் தானே? அத சிறப்பா சொன்னேன். சிறப்பா வா. சரி ஓகே விடுங்க. இந்த களத்துக்கு வந்த ஜென்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை. அக்கா அடுத்த வாரத்து நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். ஆத்தா மகமாயி அதை சொல்லாம நீ கான்செப்டுக்கு போயிரு. என் ஆசையை சொல்ல விடுங்களேன். எனக்கு ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. படத்துக்கு பேர் கூட வச்சுட்டேன். என்ன பேரு? மல்லாக்க. மலையாள படமா? நீங்க தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. இந்த நேரம் பார்த்து எங்க தலை தாடி பாலாஜன் இல்ல இருந்தா அவர் தான் இதுக்கு ப்ரொடியூசர் தெரியும்ல. எல்லா தைரியத்துல என்னெல்லாம் பேசுற நீ? இல்லன்ற தைரியத்துல தான். சரி ஓகே, உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். பிரியங்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட 3 விஷயம் பிடிக்குக்கா. சொல்லுங்க. என்ன தெரியுமா? உங்களுடைய அழகு. ஐயோ. 2வது உங்க சிரிப்பு. 3வது உங்க அழகான குரல். என்னங்க கூந்தலா? அழகான குரல். குரல் குரல் எங்க இருக்குது? எங்க அம்மா காலையில சொன்னாங்க, சத்தியம் பண்ணி கேட்டாங்க, 3 பொய்க்கு மேல ஒரு நாளைக்கு சொல்ல கூடாது தாங்கன்னு சொல்லி விட்டாங்க. நல்ல நல்ல காமெடி. அண்ணா சிரிங்கனே. இல்ல நீ பேசற எதை வேணா தாங்கிக்கலாம், ஆனா இந்த வயசுல நீ வெக்கப்படுறது என்னால சத்தியமா தாங்க முடியல. ஏன் அம்புட்டு அழகா இருக்கேனா? ஐயோ வளைஞ்சு ஓடுதே என பெத்த ஆத்தா மகமாய் ஆரம்பி. ஆனா எங்க சேது சாரை பார்க்கும்போது எனக்கு இந்த நேரத்துல கூட தமிழ் இல்ல அத ஏஜ் ஃபீலிங் இருக்குதா? சரி கவிதை கவிதை வரும். ஒரே ஏஜ் குரூப் பல வருஷம் கழிச்சு பார்க்கறப்ப கவிதை வரும். கவிதை வரும்ன்றது கவிதை வரும்ன்றது தெளிவாவே சொல்லாமே நீங்க. கவிதை வரதே ஒரு வலிப்பு வர மாதிரி. கவிதை கவிதைன்றீங்க, தெளிவா சொல்லுங்க. உங்களை பார்க்கும்போது நீங்க சிரிச்சா எம்ஜிஆர், நடிப்புல நம்பியார், பக்தியில வாரியார், தத்துவத்துல பெரியார், உட்கார்ந்தா நீங்க ஒரு பிள்ளையார். கடவுளுக்கு நிகரானவர் என்று சொல்ல வந்தேன். நல்ல வேளை தேங்காய் உடைக்காம இருந்தீங்க. நான் செய்த குறும்பு தக்க சின்ன தின்ன உண்டாச்சி அரும்பு தக்க சின்ன தக்க சின்ன தின்ன. இந்த அரும்புகள் செய்யற குறும்புகளால நம்ம படுற பாருங்க பெரிய காமெடி, அதை பத்தி தாங்க நான் சொல்ல போறேன். அப்படி போடுங்க. நான் பள்ளிக்கூடத்துல சேர்ந்த உடனே பசங்க கிட்ட போய் சொன்னேன், சேலை பெத்தவங்க புள்ளைய பெத்து விடனா தொல்லையை பெத்து விட்டுருக்கு. கன்றாவிக்கு புள்ளைய பத்து 2 ரூபாய்க்கு வித்துருக்கான் ஒருத்தன். பள்ளிக்கூடத்துல போன உடனே அறிமுகப்படுத்திக்கிட்டேன், பதமத்துல தொங்குறது பங்கு, கடல்ல இருக்குது சங்கு, டீச்சர் நான் தான் பெரும் பங்கு, மாணவர்கள் நீங்க தான் கிங்குன்னு இப்படி பேசுறதுக்கு தூக்கு போட்டு தொங்குன்னா இருந்தாலும் பசங்க கிட்ட போய் கேட்டேன், இந்த பள்ளிக்கூடத்துல சுமாரா எத்தனை டீச்சரா கரண்ட் கேட்டேன். எல்லாமே சுமாரா தான் நடக்கும், பாக்குற மாதிரி ஒன்னும் இல்லை, ஒன்னையும் ஜோத்து தான். இருந்தாலும் அவன் நல்ல பையங்க. வீட்டுல போய் சொன்னா, அப்பா அப்பா எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்கப்பா, சூப்பர் ஃபிகர் பாண்டிருக்கான். என்னத்தான் அப்பா சொல்லிடுறாரு, டேய் பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சரை பார்த்து ஃபிகர் கிகரும் தப்பா சொல்லக்கூடாது, உனக்கு பாடம் எடுக்கிற டீச்சர் அம்மா மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான். சைக்கிள் காப்பில் நீ விட்ட போலான்னு பாக்குறியா? நான் அத்தேன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடுறேன் தவிர அம்மானு கூப்பிடுவாங்க. எப்படி போட்ட பயப்பிள்ளையா இருக்கிறான் பாரு. இருந்தாலுங்க பசங்களை குறை சொல்லக்கூடாதுங்க. ஒரு பையன் பாஸ் ஆகிட்டே போறானா, அதுக்கு காரணம் நல்ல டீச்சர். ஒரு பையன் ஃபெயிலே ஆகிட்டு போறானா, அதுக்கு காரணம் நல்லா இருக்கிற டீச்சர். இருந்தாலும் என்ன படிக்கிற பையன் ரொம்ப அறிவாளியான பையன். ஏன் தெரியுமா சார்? நான் பார்க்கறதுக்கு அறிவாவும் அழகாவும் இருக்கிற ஒரே காரணம். நான் பார்க்கறதுக்கு அறிவாவும் அழகாவும் இருக்கிற ஒரே காரணத்தினால என்னகிட்ட படிக்கிற பையன் ரொம்ப அறிவாதான் இருப்பான். காலங்கத்துல ஒரு நாள் 3 மணிக்கு போன் பண்ணான். வணக்கம்னு அவன் எதிர்கொள்ள, குட் மார்னிங் டீச்சர்னா. யாரா தம்பின்னு கேட்டேன். நான் தான் டீச்சர் அசோக்கு பேசுறேன்னா. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. நம்ம கிட்ட படிக்கிற பையன் நோட்டீஸ் பாய், அதுவும் இந்த அழகான அறிவான் டீச்சர் படிக்கிற பையன் காலையில 3 மணிக்கு எஞ்சி டவுட் கேட்டிருக்கானே, எத்தனை மணிக்கு எஞ்சி புள்ள படிச்சிருப்பான். அறிவு திறமை பாராட்டுறேன் தம்பி, அறிவு திறமை பாராட்டுறேன், நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டுனா தூங்கவே போவேன்னு. என்ன தெரியுமா கேட்டான்? 3 மணிக்கு ஃபோன் பண்ணி, மகேஷ் சார் சொல்லுங்க மேடம், உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். நான் போனா என்ன உங்களுக்கு என்ன? மைனாக்கா உங்க மேல சத்தியம். அப்பா கூட ஒரு தடவை வருது. அதுவும் இந்த அழகான அறிவான டீச்சர். ஐயோ அதுவும் இந்த அழகான சேது சார். எனக்கு அழுகாச்சு அழுகாச்சு. காலங்காத்தால 3 மணிக்கு என்னமா கேட்டா ஊரா விட்டுக்காத நல்லா அப்படி கேளுங்க. காலையில அந்த பையன் மறுபடியும் அழகு அறிவுனா கொலை பண்ணிடுவோம். அது இந்த அழகான அறிவு 3 மணிக்கு சேது சார். 3 மணிக்கு அவன் என்ன பைத்தியம் பிடிச்சி செத்து விட்டானா? அப்படி இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். என்ன தெரியுமா கேட்டா? டீச்சர் டீச்சர் உங்க வீட்டுல தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் சுரண்டி எல்லாம் தேங்காய் சுரண்டுவீங்களா இல்ல உங்க பல்லால சுரண்டுவீங்களான்னு கேக்குறான். எப்படிப்பட்ட பயம்! என்ன சொன்னா இன்னொரு தடவை கொஞ்சம் கரெக்டா கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் அறிவாவும் அழகாவும் இருக்கேன். அத கேட்கல என்ன தெரியுமா சொன்னா? சொல்லுக்கா. எனக்கு எது சொன்னாலும் முதல்ல இருந்து சொன்னதா சார். வேண்டாக்கா இங்க பாரு, உனக்கு தொப்பி போட்டு செலக்ட் பண்ணிடுறேன், அமைதியா இருக்கா? சொல்லுக்கா. டீச்சர் உங்க வீட்ல தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் சுரண்டி எல்லாம் தேங்காய் சுரண்டிங்களா இல்ல உங்க பல்லால சுரண்டிங்களான்னு கேக்குறாயா? என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி, என் சிற்றறிவுக்கு எச்சன மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. மைனாக்கா காதல்னா என்னக்கா? காதல் அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா சரவண மீனாட்சியில வேட்டை என்ன கவர் பண்ணிருப்பீங்கல்ல. உங்கள்கிட்ட கேட்கறது தப்புதான், ஆனா காதலுங்கிறது கருவாடு மாதிரி ஊரே நார்னாலும் சாப்பிடுறவனுக்கு மட்டும் அது ருசியா இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? காலையில எந்திரிச்சா காப்பி, எந்திரி காட்டி பால், எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை விட என்ன மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸோட கண்ணை திறந்துட்டாங்களே. ஐயோ இந்த அக்காவை நான் கட்டி பிடிச்சா ஆகணும். ஒரு நீ கட்டி பிடிமா, அந்த அக்காவை கட்டி பிடிமா, நான் அப்புறமா இதை திருப்பி கொடுத்துட்றேன். அப்போ ஜஸ்ட் பேசுவோம். அண்ணலட்சுமி சொல்லுங்க சார். நீங்க பண்ணது ஸ்டாண்ட் அப், அது வந்து மகேஷ் சொல்லுவாப்ல, பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து பெண்கள் நிறைய வரணும் இந்த நிகழ்ச்சி. நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்டா பேச விடுறேன் கொய்யால. நீ பேசும் போது நான் குறுக்கில் வந்தேனா? வாய போடுறேன். எத்தனை வாட்டி அழகா இருக்குன்னு போய் சொல்லுச்சு. அமைதியா இல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க தைரியமா ஏறி வந்து இப்ப நாங்க அடிச்ச கவுண்டருக்கும் நீங்க கவுண்டர் அடிச்சீங்க. இதே இது வந்து நீங்க தொடர்ந்து நல்லா பண்ணணும். இது இது மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். அன்லட்சுமி அக்கா உண்மையிலேயே அருமையா பண்ணீங்க. மன நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டாண்டப்போட சிறந்த அடையாளம் என்னன்னா, சொன்னோட அந்த ஸ்பார்க்கில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அப்படி கைத்தட்டு சிரிக்கணும். இவங்களோட கைத்தட்டு தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களுடைய ஸ்லாங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த கண்டென்ட் வந்து எல்லா எபிசோட்ஸ்லையும் நீங்கள் தரணும் ஃப்ரெஷ்ஷாக. அதுதான் கண்டிப்பாக சார். சூப்பர். உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணும்போது ஜாலியாக பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வேட்டுக்கோ. ஸோ இவங்க சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு பார்க்கும் போதே தெரியுது இந்த குல்லா யாருக்கு அப்படின்றது. நீங்களே இப்போ அந்த குல்லாவை வாங்கிக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மஞ்ச குரூப்ஸ் வழங்கும் கலக்க போவது யாரு? பவர்ட் பை 999 பிராண்ட் லுங்கிகள். அடுத்து யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அடுத்த பெர்ஃபார்மர் யாருன்னு தெரியலமா. யாரோ ஒருத்தர் யூனிஃபார்ம்லாம் போட்டு NCC ஸ்டூடண்ட் நினைக்கிறேன் வந்திருந்தா. அப்படி எங்க அந்த பெர்ஃபார்மர், அடுத்த பெர்ஃபார்மர் கூப்பிடலாங்களா? கூப்பிடுங்க. சோ அடுத்த பெர்ஃபார்மர் வாங்க. அவங்க பேர் நான் தெரியல. NCC ஸ்டூடண்ட் தம்பி வாமா, நானே போய் கூட்டி வந்துறேன். எதுக்கும் ஏய் யாரா நீ, கீழ வாப்பா. கண்ட விஷால் பட சண்டை காட்சியில் விழுகிற மாதிரியே வந்து விழுகிறியே. தமிழ்நாட்டு காப்புதான், தருணி எல்லாம் காப்புதான், துப்பாக்கியில் தொட்டாதான், நான் எடுத்து போட்டாதான் வஸ்து. அந்த பாலிவுட், இந்த காலிவுட், காணா ராபின் போட்டு நான் தான் நடமாமே. நீ ஒஸ்தினா அப்ப நானு மகேஷனா சேதுன்னா மட்டமா? நாங்களும் தான் ஒஸ்தி. அடுத்த தடவை அடிச்சனா 100 அடி தள்ளி போய் விழணும். அது எனக்கு கிரிக்கெட் தான்டா. சரி, என்கிட்ட வாய் குத்தா மாதிரி அவங்கிட்ட வாய் குத்துறாதீங்க. யார் லிப் டு லிப் கிஸ் அடிச்சிரோப்லையா? அம்மா இவரு 9th அப்படியே லிப் டு லிப் கிஸ் அடிக்குது. இவரு சிங்கு. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்குமா வந்திருக்கேன்? டிடிக்கு 1500. டிடிக்கு 1500னா அப்ப கோபிநாத் சாருக்கு இல்ல, அது இல்ல டிடினா ட்ரங்க் அண்ட் டிரைவ். சரி ஒஸ்தி, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? இனிமேல் இந்த ஏரியாவில் யாரா தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க அடி பின்னிருவல்ல. ஹாய் 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 சார், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிவகார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள்ட்டெல்லாம் பேசுறது. ஹை காமெடி. ஓகே ஹாய். அம்மா உன் பேர் என்ன? நீ யாரு? ராயபுரம் பீட்ரு. வச்சுக்கிறது பழைய ஸ்கூட்ரு, ராயபுரம் பீட்ரு. ஹாய், என்ன குடிச்சிருக்கியா? ஊதி காட்டு. ஊதணுமா? ஆமால. ஹாய், இப்போ ஊதுறோம் பாருங்க. ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? டான்சர் நீ. ஓ முன்னாடி ஆட கூடாதா? போய் பாறேன் பாரு. போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். இங்க வரல இங்க வரல. என்னல டான்ஸ் ஆடுற? இப்ப நான் ஆடுறேன் பாரு. இத புடில. இத நம்பாதீங்க, இது ஒரு ஆபத்தான மிருகம். ஏய் யார பார்த்து மிருகம்ன்ற? நான் கூட உன்ன ரொம்ப சின்ன புள்ளன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜோக்கர் மாதிரி பப்பரப்பேன்னு காமெடி பண்ணும்போது ஓப்பனா சொல்லிட்டேன், விழுந்துட்டேன். இல்ல இந்த ஒசி சமாச்சாரம் தெரியல. நீ என்ன பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், முறைச்சா முறைப்பேன், அடிச்சா அடிப்பல. அப்ப நீயா எதுவும் சொந்தமா பண்ண மாட்டேன். வேற யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணிடுவேன். என் கண் பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதுல. மியாவ். ஏய் மான் கராத்தே தெரியுமா? அப்படினா என்னல? இப்ப பாருங்க. புர்சா முச்சச்சோ. சிங்க moviendo la mata. Movete matita. Movete matita. நீங்க ஓட்டம். மிஸ்டர் ஒஸ்தி? எஸ் சார். இல்ல அந்த என்ன அந்த வந்தவர சிவகார்த்திகேயன் நீங்க பாட்டு அப்படியே விட்டீங்களே என்ன? சார் நான் விடல சார். நான் தான் உங்களை புடிங்க புடிங்கன்னு சொன்ன, நீங்க விட்டு என்ன சொன்னீங்க? போலீஸே பிடிக்க தெரியல, எங்கடா போய் பிடிக்க சொல்ற? போயா லூஸ். மேடம் உங்க இங்க பார்த்த மாதிரி இருக்கு மேடம், சத்தியமா சொல்றேன். தி டிஸ்கவரி சேனல்ல இல்ல என்ன மாட்டு பண்ணி கொன்றுவேன். வந்த ஒருத்தன ஓடிட்டான், அடுத்து ஏன் மாட்டறான்றத பாக்குறேன். அவன் மாட்டனா அப்படியே புடிச்சு போடுறோம்ல. டா 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 யார்ல நீ? நானாச்சி எப்படி இருக்கீங்க? ஹலோ நான் ஒஸ்தி வேல. என்ன ஒஸ்தி வேல நாச்சி எப்படி இருக்கீங்க? ஹலோ நான் நல்லா இருக்கேன். ஆமா நீ யாரு? உன் பேர் என்ன? சுமார் முஞ்ச குமாரே. விஜய் சேதுபதி வாய்ஸ் ரொம்ப சுமார். ஐயோ செம்ம நாச்சி, ஐயோ செம்ம சூப்பர் ஜி சூப்பர் ஜி. என்னல பண்ற? என்ன பண்ற? கைலாலி இது கைலாலி ஐயோ ஐயோ. என்னல நடிக்கிற? இப்போ யான் நடிப்ப பாரு. இத புடில அவள அப்படியே ரோஜா பூ மாதிரி வளர்த்தங்க. என்ன அப்படியே புடிக்கிட்டு போமாரு அந்த முள்ளலாம் குத்தி ரத்த 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 ரத்த. லே என்ன பேலன்ஸ் இருக்கு எந்திரல. நான் அவள லவ் பண்ணல, அவ தான் வந்தா என்ன லவ் பண்ண லவ் பண்ணன்னு சொன்னால அப்படியே போய்ட்டல. இதெல்லாம் நடந்துது. லே இன்னும் பேலன்ஸ் இருக்கு எந்திரல. நான் ஒரு பொண்ண லவ் பண்ணிரல, நான் அவள லவ் பண்ணிட்டேன். என் லவ் தோத்து போச்சிருக்கா. தாடி வச்சிட்டு தண்ணி சுத்தமா நினைச்சால திங்கல்ல. லேய் போதல. லேய் முந்திருச்சு எந்திரல. இப்படி நடிக்கணும்ல, புரிஞ்சுதா? ஏய் நீ குடிச்சிருக்கான்னு செக் பண்ணா முதல்ல அந்த பைப்ல ஊதி காட்டு. நாச்சி நான் குடிக்கல நாச்சி. இந்த பைப்பை நான் குடுங்க, போய் வாங்கி ஷாப்ல போய் புல்லா குடிச்சிட்டு வந்து உங்கள்ட்ட ஊதி காட்டுமா? ஏய் எந்திரல. என்னல பண்ற? என்ன பண்றீங்க? நம்ம கைலாலி அவள அப்படியே ரோஜா பூ மாதிரி வளர்த்தங்க. அப்படியே நாச்சி போய்டா. நாச்சி செம்மயா இருக்கு நாச்சி. வலிக்கல. கூல் கூல் செம்மையா இருக்குது. கூல் அந்த பயம் இருக்குல்ல. போன் அடிக்குது யாரும் பாருங்க. கும்தா ஐயோ செம்ம அல்லது கார்த்திக் மா ஐ கம் டு ஹோம். ஆ யா யா யா. ஏய் எங்கல போற? அண்ணாச்சி குடுத்துருங்க. ஹலோ போன்ல யார்ல? அண்ணாச்சி கும்தா அண்ணாச்சி. ஏய் வண்டி ஓட்டிட்டே போன் பேசுறியா? ஐயா நான் கைலாலி போல. ஐயா அண்ணாச்சி செம்ம மேட்டர் இருக்கு அண்ணாச்சி. அண்ணாச்சி மேட்டர் இருக்கு அண்ணாச்சி. சொல்லல என்ன மேட்டர்? செம்ம மேட்டர் பாக்குறீங்களா? சும்மா குமுதா காலங்கத்தல நைட்டி போட்டு. நைட்டியா? ஐயோ ஐயோ செம்ம கலர் கலர் கலரா கோலம் போட்ட மாதிரி இருக்குது. ஏய் இல்லல நல்லதா காட்டல. சும்மா குமுதா அப்படியே ஒதட ஒதட வச்சி. சும்மா பிரஸ்ல பேஸ்ட் வச்சி. ஐயோ சும்மா பல்லோரக்ஸ்ல. ஏய் இல்லல இது செம்மையா இருக்கு நாச்சி. செம்மையா காட்டல. சும்மா குமுதா மாடி மேல ஈர துணியோட போய். ஐயோ ஈர துணி நாச்சி பர்சனல் நாச்சி. ஓகே கட் கட். சும்மா ஈர துணியோட போய் தாவணி எடுத்து அப்படியே பொடி கைத்துல காய போடுறதுல இருக்கு. ஏய் போதல்ல நான் சின்ன ஒரு கோட்டை இருக்கு நாச்சி. பாருங்க உட்றல கலம்பல செம்மையா இருக்கு நாச்சி. இல்ல வேணால நாச்சி பாருங்க. இல்ல வேணால பாருங்க நாச்சி. அவள அப்படியே ரோஜா பூ மாதிரி வளர்த்தனா அப்படியே நான் உட்றி போய்டால. இதெல்லாம் நடந்துது. அவள நான் மறக்கல. انا லவ் பண்ணிட்டே இருக்கல. லவ் பண்ணிட்டே இருக்க. அதாங்க லவ். அதாங்க உண்மையான லவ். அவள ரோஜா பூ மாதிரி வளர்த்தனா. வா வா வா. வெரி குட் வெரி குட். எஸ் சார் நல்ல கான்செப்ட், நல்லா பண்ணீங்க. थैंक यू சார். ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் பாராட்டனது அவரை. சார் அவளை ரோஜா பூ மாதிரி வளர்த்தேன் சார். இல்ல நல்லா பண்ண நல்லா பண்ண. போகும்போது நீ நல்லா பண்ண ஒருவேளை ரத்தம் சார். நீ நல்லா பண்ணப்பா நல்லா பண்ணப்பா. थैंक यू சார். பிரதர் உங்க பேர் என்ன? ஆனந்த் சார். ஆனந்த். சிவகார்த்திகேயன் மாதிரி அவ்ளோ நல்லா பேசுறீங்க. வெரி நைஸ். சிவகார்த்திகேயன் மாதிரி நந்தினி டீயும் பிரியங்கா டீயும் கொஞ்சம் பேசுங்க. ஹாய் பிரியங்கா. ஹாய் அண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா. நீ நல்லா மைனா மைனாங்கறாங்க மூக்கானா மைனா மாதிரியே இல்லையே. ஹாய் என்ன முறைக்கிற இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்த மாதிரியே நீங்க ரெண்டு பேருமே இல்ல. அவர் சொன்னாரு வெள்ளப்புறான்னு சொன்னாரு, ஆனா அடி ரத்ரி அக்னி கோத்ரி நல்லா டிம்பீர் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற வரைக்குமே நானும் நந்தினி ஒன்னா தான் படிச்சோம். அப்பவே அவ ஊதா கலர் ரிப்பன் கட்டிட்டு என்ன பார்த்து டிங்குன்னு கண்ணடிப்பா. அதை பார்த்துட்டு பிரியங்கா என்ன கல் எடுத்து அடிப்பா, ஏன் அவ்வளவு மட்டும் பாக்குறேன்னு சொல்லி. காமெடி தான். ஆமா சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அமேசிங்யா நீ அமேசிங். அப்படி ஏன்னா அண்ணனுக்கு தெரியும் மிமிக்ரி அண்ணன் ஜாம்பவான் மிமிக்ரி வாய்ஸ் எல்லாம் எல்லா வாய்ஸும் எடுப்பாங்க. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் மாதிரி பேசி நாங்க கேட்டதே இல்லை. அவ்வளோ அற்புதமா பண்ணுவோம். சூப்பர். ஏன்னா மிமிக்ரினா ஆஸ்யூஷுவலா எப்ப பார்த்தாலும் விஜயகாந்த் சாரு பாக்கியராஜ் சாரு எஸ் ராகவன் அந்த மாதிரி இப்படியே போகும். டிஃப்ரெண்டா ஏன்னா இப்போ நான் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லாம் எடுத்தப்போ விஎஸ் ராகவன் சார் சண்முக சுந்தரம் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான வாய்ஸ் எல்லாம் எடுத்ததுனால தான் ரீச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிவகார்த்திகேயன் வாய்ஸ் எடுத்திருக்க உண்மையில எக்ஸலண்டா மனதா. அதன் சும்மா உங்க வாய்ஸ்ல பேசுங்களா மேம். அவளோ ரோஜா பூ மாதிரி நார்மல் நார்மல் வாய்ஸ்ல பேசு. நீ நார்மலே இதுதான் மேம். சரி அப்பா அப்பா போதுமா ராசாரி வா வா டக்கு வா. உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு மஞ்சு குரூப் வழங்கும் கலக்க போவது யாரு பவர்ட் பை 999 பிராண்ட் லுங்கிகள். பாத்தீங்களா எங்க கண்டெஸ்டன்ட் எவ்வளவு சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. அடுத்து நாங்க ஒரு பையனை இறக்க போறோம். அவர் பையனும் சொல்லலாம், இல்ல சின்ன பையனும் சொல்லலாம், இல்ல யூத்னும் சொல்லலாம். அவர் இறங்கினார்னு வச்சுக்கோங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டை கிளப்பாரு. பாக்குறியா ஒரு குள்ள இல்ல 3 கிலோ சேர்த்து வாங்குவார் நினைக்கிறேன். கூப்பிடுவோமா? கூப்பிடலாம். இப்ப வருவாரு பாருங்க எங்க பல்லாவரம் முருகன். வாங்க முருகன். முருகன் சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ விஜய் டிவி தான் காரணம் மேடம். அது ஏங்க விஜய் டிவினா பியூட்டி பார்லர்லாம் இல்லங்க. இது வந்து நீட்டாவே விஜய் டிவி அழகு முக தெரிய வச்சிருக்கீங்க. வாயில இருக்கிறது துப்பி. ஆமாமா ரஜினி வாய்ஸ் பேசுறாரு நினைக்கிறேன். அச்சிச்ச கச்சிச்ச நம்ம தீவிர ரசிகர் நம்ம தான் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. பட் பாக்க ஏதோ உலகநாயகன் கமல் மாதிரி இருக்கீங்க ஷேவ்லாம் பண்ணி. அது மக்கள் ஆசைப்பட்டாங்க உலகநாயகன் கமல் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அதனால வந்து அப்படி வந்துட்டு. அவர் உலகநாயகன் கமல் மாதிரி மட்டும் கிடையாது, டான்ஸ் கூட ஆடி காட்டுவாரு. பாக்குறீங்களா ஒரு சாம்பிள் சாங்ஸ் சாங்ஸ். இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என்னது கண்ணன். ஓகே முருகன் நான் சாரி முடிச்சாச்சா? முடிஞ்சிடுச்சு சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுனீங்கல்ல? ஆமா சார் எனக்கு தெரிஞ்சது யாருக்கு பிடிக்கல அதனால கேட்டேன். கமலோட சாயில் எனக்கு தெரிஞ்சது ஆடுன அவ்வளவுதான். அது அவ்வளவுதான் தெரிஞ்சது ஆடுன்னு சொல்லுங்க. கமல் சார் மாதிரி ஆடுன்னு டைசன் சொல்லுங்க. கமல் ஒத்துட்டேன். ஆனா ஒரு விதத்துல நீங்க கமல் சார் மாதிரி போனீங்க. டக்குன்னு அவட்ட க்ளோஸ் ஆப் பண்ணி பாருங்க ஜாக்லின்ட்ட. அது சரி ஓகே பெர்ஃபார்ம் பண்ணலாமா? போயிடலாம் சார். என்ன கான்செப்ட் கேட்டீங்கன்னா அதாவது அடுக்குமாடி குடியிருப்புல வந்து காத்தாடி நடிகர்லாம் மாட்டிக்கிறாங்க. அங்கே போலீஸ் அதிகாரி வல்லரசு வந்து விசாரிக்க போறாரு. அங்கே செக்யூரிட்டியா வந்து வடிவுள்ளவர்கள் இருக்காரு. இப்போ யார் யார் மாட்டுறாங்கன்றதை இப்போ நம்ம விசாரணை ரசிக்க போகிறோம். பார்ப்போம். ஏதாவது செக்யூரிட்டி வாயா இங்கே ஏன்னா அது போலீஸ் வந்திருக்கு. ஆத்தாடி வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க ஐயா. என்ன ஆச்சு? ஏய் மாடி வீட்டில் இருக்க பசங்கள்லாம் காத்தாடி விட்டு பொதுமக்கள் இடைஞ்சல் பண்ணியிருக்கானுங்க. இந்த குடியிருப்புல யார் இருக்காங்கன்னு தெரியாது. நான் ஒரு ஒருத்தமே பேரை படிக்கிறேன். நீ ஒரு ஒருத்தன் வர சொல்லு. முதல்ல பேர் ஜனகராஜ். யார் ஒன்று வர சொல்லு. சார் நீங்கள் நினைக்காம சாதன ஆள் கிடையாது. சாரவன் வட பயணி பஸ்ஸு திரும்புற மாதிரி வாய் வளைச்சு பேசுவாங்க. ஏய் வருவான் பாருங்க நான் வந்துட்டான் சாரவன். ஏய் ஐயா கூட வாங்க என்னடா இது நம்ம பிளாட்ல போலீஸ் வந்துக்குது. என்னோட காத்து அடி விட்டு எதிர்ட்டு பாப்பா சீதா மேல கழுத்துல கையில் அடிபட்டுருக்கு. அது நீதான்டா காரணம். ஏங்க நான் விட்ட காத்தாடி எதிர் விட்டு பக்கமா போயிடுச்சு. நான் முழுமத்தாக விட்டேன். அது காத்துல இன்ச்சு இன்ச்சா போய் அவன் கழுத்துல இன்ச்சுல போடுற எனக்கு எப்படி தெரியும்? ஏன்டா சத்தம் போட்டுட்டு இருக்கு? தப்பு பண்ணிட்டு ஏறி உட்கார்ற உள்ள செக்யூரிட்டி அடுத்த ஆளு கூப்பிடுற. யார் பாரியா சார்? அடுத்து ஒரு அப்பாவி சார். அந்த மாதிரி நேத்தான் ஊர்ல இருந்து பூசா வந்தா அந்த ஆளு சிவகுமார் சார் பேரு. உனக்கு பையா உடனே தெரியாது. ஏய் ஏன் அடிக்காம அழுவுற? நீ ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? அடிக்கலாம் அழுகல சும்மா அழுதுட்டு. ஐயா நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன். எப்பவும் இப்படிதான் பேச பேசுறேன். நானே குழம்பு போயிருக்கேன். போய் உட்காரியா. அடுத்தது மதன பாபு சார். மதனா பாபு சார். மதன் பாபு சார் என்ன பிரச்சனை? ஹலோ சார் என்ன சார் பிரச்சனை? ஏண்டா டேய் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பிரச்சனை ஏன்டே கேட்குறியா? பிரச்சனை பண்ண பிள்ளை நீ தான்டா. ஏன்டா காத்துல ஸ்கூல் பருக்கு வந்து கையாடுத்த? அப்படி நீங்க வேற சார். அதுவும் ஒரு பிரச்சனை. இந்த சின்ன விஷயத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு காத்தாடி மேட்டு சின்ன விஷயம் சார். அதுக்கு போய் வந்திருக்கிறீங்களே. நாட்டுல கொலை கொள்ளை என்னமே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தம்மாத்துண்டு நூல் ஒரு சின்ன பேப்பர் அதை இழுத்து பிடிச்சேன். அது டப்புன்னு அறந்து போய் அந்த பையனுடைய எனக்கு சார் நிச்சயம். ஏ மூதேவி நீல மனுஷனடா. அந்த பையன் பள்ளி கொடுத்து போகாம அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுத்துட்டு இருக்காண்டா. படிக்கிற புள்ள படிப்பை கெடுத்துட்டியே. அப்படி என்ன சார் இது கூட போய் உட்கார்ற? நாளைக்கு விட்டுடுவீங்கல்ல எனக்கு கல்யாணம் தான். இனிமேல் குடும்பமே கிடையாது. ஜெயில தான் உட்கார்ற போயிட்டு போடா. சரி அடுத்து சார்ந்த யாரும் லூச்சு போகணுமே அவனை கூப்பிடியா சார்? கிஷிக் என்ன கூப்பிட வேணாம் சார். நானே வந்துடுவேன். கிஷிக்கு காத்தாடி எப்பறம் விட்ட நீ சார். இப்போ என்ன ஆயிட்டீங்க? ஸ்டேஷனுக்கு நான் வரணும் அவள் தானே. என் வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ரயில்வே ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுக்கும் சினிமாவில் ஜெயில்ச்சின்னு பார்த்தாலே எனக்கு உச்சா வந்துடும் சார். இப்போ உங்களை பார்த்து வந்துச்சா கொஞ்சம் நீங்க போயிட்டு வந்துடுறேன். கிஷிக் அடுத்தது அது மூர்த்தி யாரு? அந்த அளவுக்கு முடியா யார்? நீங்க நினைக்கிறவங்க சாதாரண சொல்லுவேன். அவன் ஒரு மாதிரி உடுக்குவாங்க சொல்லுவேன். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மூர்த்தியா ஐயா கூட வாங்க. என்ன வாட்ச்மேன் புதுசா ரெண்டு பேர் நிக்கிறீங்க. நீ புதுசா வந்து என்ன பார்த்தா வாட்ச்மேன் மாதிரியா தெரியுது? நல்லா உத்து பாரியா சார். கீழே தொங்குற லட்டியை நான் பார்க்கவே இல்லை. கீழே மேல பார்க்கறதா தெரியுது. நீங்க வாட்ச்மேன் இல்லை சிபி போலீஸ் சார். என்ன அனாவசியமா மாட்ட விட்டு போயிட்டானுங்க சார். என்ன விட்டுருங்க சார். எனக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். இந்த நிகழ்ச்சி மூலியமா அரசாங்கம் சொல்றதையும் மக்கள் சொல்றதை கேட்கணும். காத்தாடி ஆசைப்பட்டா கிரவுண்ட் விடணும தவிர மொட்டை மாடி ஃபிளாட்ல விடக்கூடாது சார். அதான் இல்லை சார். இப்போ சிட்டியில் எங்கே பார்த்தாலும் பச்சை குச்சி சைடு அப்படி வாங்க கட்டானுங்க. எவ்வளோ இற கிடையாது. அதனால ஐயா சொல்ற கேட்டு பத்திரமா விட்டுங்க. எல்லாம் நல்லா இருக்கு ஓகேங்களா? கிளம்பி ஐயா நன்றி. ஏதாச்சும் சொல்லுங்க. அவங்க கவனிக்கிறாங்களே வானத்துல ஒரு நிலவு தான். ஆனா இங்க ரெண்டு நிலாக்குது. பாக்காத பூச்சி பாக்குது. அது இந்த புள்ள ரொம்ப ஊத்து பாக்குது. என்ன அந்த புள்ள? இந்த புள்ள அந்த புள்ள எதிர்த்துல இருக்குது. எவ்வளவு நேரம் நீ வாய மூடி நிற்பேன்னு நான் அமைதியா நின்று நின்றா அப்படியே செப்டிக் டேங்க்ல எச்சு வந்த மாதிரி சொல்றது நிறுத்தினா மூதேவி. 20 தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து நிறைய வாய்ஸஸ் பயங்கர டெவலப்மெண்ட் ஆயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகன். சூப்பர். நீங்க ஆக்சுவலா பேசும்போது எனக்கு ஒரு ஒரு கேரக்டருமே வந்து எனக்கு இமேஜின் பண்ற அளவுக்கு நீங்க பேசுனீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. சூப்பர். எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஜாக்லின் நினைக்கிறேன் யாருக்கு குல்லா? குல்லா அது அவங்க தான் சொல்லணும். முருகன், ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்ததுக்காக நீங்கள் ஆசைப்பட்ட 2 வெள்ளை புறாவில் ஒரு வெண்புறா உங்களுக்கு குல்லாவை அணிவிக்கும். நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? முருகன் ஆர். சரிங்க, ஓகே. நீங்க பதட்டமா இருக்கீங்க, நீங்க பெரிய மனுஷங்களோட பேசுங்க. சார் முருகன், என்ன பண்ண போறீங்க, என்ன கான்செப்ட்? அதாவது தங்கமாரி ஊதாரி பாட்டை வந்து மற்ற நடிகர்கள் பாடி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு நியூ கான்செப்ட். ஓகே பண்ணுங்க. இந்த பாட்டை பல நடிகர்கள் வந்து பாடுறாங்க, பாடகர்கள் வந்து பாடுறாங்க, பாடையும் வந்து பாடுறாங்க. அது யாருன்னு பார்ப்போம். தங்கமாரி ஊதாரி ஊடாரி புட்டிக்கிடா ரொம்ப நாரி ஆட போடா மங்காத்தா. அடுத்ததாக தங்க மாதிரியே ஊதாரிய புட்டிக்கலாம் நீ ரொம்ப. அடுத்ததாக தங்க மாதிரி ஊடாரு புட்டிக்கினா நீ ரொம்ப நாரி ரொம்ப நாரி. அடுத்ததாக தேவாட்ட பாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும்? தங்க மாதிரி ஊதாரி அவ புட்டிக்கினா நீ ரொம்ப நாரி நீ ரொம்ப நாரி. ஐக்கிய மூட்ட மீனாட்சி அவ மூலிய கல்வி. சென்று விடடா என் செல்வமே. அசையும் பொருள் எல்லாம் அப்படியே நின்று விட்டது. இதுவரை நான் இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டதே கிடையாது. என் ஐய பாட்டை தீர்த்து விட்டாய். ஏண்டா மூதேவி இன்னுமா அவனை உட்கார வைத்துக் கொண்டு இருக்கிறாய்? தூக்கி செல்லுங்கள் அவனை. அடுத்த பெர்ஃபார்மரை கூட்டுறோம் வாங்க. பட் ஆனா கண்டெஸ்டன்ட் எதிர்பார்த்தா எங்க தலைவர் நீங்க வருவீங்க எதிர்பார்க்கவே இல்லையா? போன வாரம் போனீங்க மாடு பிடிக்க, இப்பதான் வரீங்க, என்னாச்சு? மாடுக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? போன வாட்டி வந்த கெஸ்ட் அப்படி எங்க ஷோல அங்க மிரண்டு ஓடத்தான். அப்போ ஓடின மாடு அதை போய் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் மாமா. ஓகே மச்சான், சூப்பர் மச்சான். நீ எப்படி மாடு பிடிப்பேன்னு தெரியாதா? சரி நான் போய் உட்காரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரெண்டு மாட்டுக்கும். வாங்க நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட். ஹெல்மெட் போட்டால் தான் வந்துட்டு வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு நகைச்சுவையாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ முதல்ல வந்துட்டு ட்ராவல் ஆகிறது வந்து பிரகாஷ் ராஜ், ஜெயம் ரவி, சிங்கமுத்து அண்ட் மேடி இவங்க தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஏண்டா நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு பஸ்ஸை கூட காணா. ஏண்டா ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஒரு லிஃப்ட் கொடுக்க எவ்வளோச்சு இருக்கீங்களாடா? உங்களை எல்லாம் போட்டு தானே சொல்லணும். எங்கடா தப்பி இருக்கேன்? அது ஒரு பாசக்கார பயப்புள்ள வந்துகிட்டு இருக்கா. கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். இதே அழகான பொண்ணுங்க மாதிரி மைனா மாதிரியோ பிரியங்கா மாதிரியோ எவ்வளவு தின்னுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா லிப்ட் கொடுத்துருப்பாட்டா. லிப்ட் கொடுத்துருப்பாட்டா. அங்க போய் தின்னுக்கிட்டே இருக்கா. பாசக்கார பயப்புள்ள கேட்டுருச்சு பிள்ளை இருக்கு. கேட்டா உங்ககிட்ட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்காடா? என்கிட்ட லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்குண்ணா என்கிட்ட. கண்டிப்பா நான் வச்சிருக்கேன், பயப்படாதீங்க. ஏண்டா பொண்ணையெல்லாம் கூட்டு போய் ஊமை குத்தாதாண்டா குத்தணும். போன வாட்டி இப்படி தாண்டா போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். மவுண்ட் ரோட்ல ஒண்ணுக்கு இருந்தாண்டா வந்து கபால்னு பிடிச்சிட்டாங்கடா. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுக்க பிடிச்சிட்டாங்களா? ஒண்ணுக்க பிடிக்கலடா. ஏண்டா ஒண்ணுக்கு இருந்த என்னைய பிடிச்சிட்டாங்க சொன்னேன்டா. ஏண்டா இப்படி? ஏண்டா போட்டு தள்ளிடா போட்டு தள்ளிடா உங்களை எல்லாம். ஏண்டா தம்பி ரைட்ல போவாத, லெஃப்ட்லயே போடா, அங்கதாண்டா போலீஸ் இருக்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதான் போலீஸ் வந்துட்டாங்கடா. ஏய் நிறுத்து, ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டு இருக்கே? ஏய் ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட் எங்க அண்ணா? ஆக்சுவலா ஹெல்மெட் வந்து நான் ஏய் சும்மாரு 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 இல்லண்ணா. ஆக்சுவலா ஹெல்மெட் வந்து வீட்டை சும்மாருன்னு சொல்றேன். சும்மாரு 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 அண்ணா. ஆக்சுவலா ஹெல்மெட் சும்மாரு. டேய் 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 ஏண்டா சும்மாரு 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 ஏண்டா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன்? இப்படியே கேட்டுனா அவன் எப்படிடா பதில் சொல்லுவான்? உங்களை எல்லாம் ஊமை குத்தாதாண்டா குத்தணும், ஊமை குத்தாதாண்டா குத்தணும். ஏண்டா சங்கர் உங்களை தான் கூப்பிடுறேன். பொண்ணுங்க 2 பேர் வந்தா பொதுமே உடனே கல்ல போட்டுட்டே இருப்பீங்களே, வாங்க இங்க. தலைவா ரோபோ சங்கர்னு கூப்பிட்டா தான் வருவேன். ரொம்ப முக்கியம். ரோபோ சங்கர்னு கூப்பிட்டா தான் நீங்க வருவீங்களா? என்னன்னு பாருங்க, அங்க பாருங்க 2 பேர் லைசன்ஸ் இல்லாம இருக்காங்க. என்னன்னு பாருங்க. என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு? லைசன்ஸ் இல்லையா இன்சூரன்ஸ் இல்லையா எதுக்கு உன்னை பிடிச்சிருக்காங்க? ஆக்சுவலாக வந்துட்டு லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் இருக்குண்ணே, ஹெல்மெட் போடலன்னு பிடிச்சிட்டாங்க சார். ஹெல்மெட் போடலன்னு பிடிச்சிட்டாங்களா? சரி அப்பாவுக்கு கால் பண்ணுவியா? ஹலோ அப்பா, நான் சந்தோஷ் பேசுகிறேன்ப்பா. ஆ சந்தோஷ், எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைப்பா போலீஸ் பிடிச்சிட்டாங்கப்பா. போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? யார் போலீஸ், பேர் என்ன சொல்லு? அப்பா சங்கர்ப்பா. யார டைரக்டர் சங்கரா? டைரக்டர் சங்கர் எதுக்கு உன பிடிச்சாங்க சொல்லு? இல்லப்பா ரோபோ சங்கர் பிடிச்சிட்டாருப்பா. ரோபோ சங்கரா எங்க? கூட போன பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹாய் செல்லோ. ஹலோ செல்லக்குட்டி, செல்லக்குட்டி என்ன பண்ற செல்லக்குட்டி? ஹாய் செல்லோ. டேய் டேய் டேய், ரொம்ப நேரமா இப்படியே காமெடி இல்லாம பேசிக்கிட்டே இருக்கியே, உன்னை எல்லாம் கூட்டு போய் ஊமை குத்தாதான் குத்துற. ஆத்தாடி ஆத்தாடி. ஏண்டா தலைவா நீங்க இப்படி வாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? எங்கே போயிட்டு இருக்க நீ செல்லம்? இல்லைங்க ஆக்சுவலாக நான் கலக்க போது ஆடிஷன் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் பிடிச்சிட்டீங்க. ஏய் இங்கே பாரு, என்ன இன்னும் 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 இவங்க போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே எங்கே போகிறீங்க நீங்கள்? சார் ஆக்சுவலாக இங்கே வந்து கலக்க போதிய ஆடிஷன் போயிட்டு இருக்காங்க. கலக்க போதிய ஆடிஷனா? ஏய் விஜய் டிவி சூப்பர்மேன் அப்புறம் உரகடம், அழகான வீடு, அழகான மனைவி. தலைவா தலைவா, அழகான வீடு மட்டும் தான் கொடுப்பாங்க, மனைவிலாம் நம்ம தான் உசார் பண்ணி கொண்டு வரணும். இன்னும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். செல்லம் நீ கலக்க போதே ஆடிஷன் போ, நல்லா பண்ணு, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். உனக்கும் சேர்த்து நான் இவர்கிட்ட வசூல் பண்ணிக்கிறேன். டேய் 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 போதும்டா தம்பி, போதும்டா. ஏடா ஏன் ஃபைனுக்கு மேலே எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறான்டா, என்ன ஆளை விடுக்குறா தம்பி? போதும்டா, கான்செப்ட் பிடிச்சி போச்சு, இதுக்கு மேலே ஹியூமரே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். வரட்டுமா? ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. ரோபோ சங்கர் மாதிரி பண்ணிங்க இல்லையா? ஆமாண்ணே. இன்னைக்கு அவர் எந்த லெவலில் வளர்ந்துருக்காருன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாண்ணே, அது அந்த எழுதி வச்சிங்க. அதே போல் நிச்சயமாக சத்தியமாக ஒரு உழைப்பாளையை பற்றி நீங்கள் இன்றைக்கி பேச அவர் வாய்ஸில் பேசுகிறீங்க. கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் அவர் முறையை முன்னுக்கு வருவீங்க. இன்னொன்று கலக்க போதியார் கண்டஸ்டன் எல்லாருக்குமே சொல்கிற ஞாபகம் வச்சுங்க, சிவகார்த்திகேயன் இந்த மேடையில் இருந்தவர் இன்னைக்கு அவரோட வாய்ஸை மிமிக்ரி பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டார். ரோபோ சங்கர் இந்த மேடையில் வந்தவர் கலக்க போதியாரில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி நடிகராக பெரிய பெரிய படங்களில் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் வாய்ஸை மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் உண்மையான திறமைசாலினா அடுத்த சில வருடங்கள்ல கலக்க போதியார்ல உங்க வாய்ஸை மிமிக்ரி பண்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் வாங்கணும், அதுதான் முக்கியம். வேற இந்த டெலிகிரேஷ் வாய்ஸ் நல்லா பேசுவீங்களா? யாரு யாரு இது? டிசிப்ளின், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு டிசிப்ளின் ரொம்ப பிடிக்காது. பாலாஜி சார் சிகரெட் பிடிக்கிறீங்களாமே? சிகரெட் பிடிக்கிறது எனக்கு பிடிக்காது, பிடிக்காது. நான் எப்பப்பா சிகரெட் பிடிச்சேன்? பிடிக்கலையா? இருந்தாங்க பிடிக்க பிடிச்சிட்டு எடுத்துங்க, ஏன்னா எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கரெக்டுமா? ரொம்ப டிசிப்ளின், ஏன்னா கலிகாலம். அரே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மஞ்சு குரூப் சொல்லும் கலக்க போவது யாரு, பவர்ட் பை 999 பிராண்ட் லுங்கிகள். நம்ம கலக்க போது யாருல அடுத்த போட்டு யாரு அப்படின்றத பார்க்கலாம், வாங்கப்பா. ஹாய் ஹாய், உங்க பேர் என்ன? ராகுல், from தேனி மாவட்டம், டும்புச்சேரி. கொஞ்சம் சிரிங்களே. நைஸ் நைஸ் ஃபேஸ். ஓகே, சந்திரபாபு மாதிரியே இருக்கீங்க பார்க்க. ரொம்ப தேங்க்ஸ் மா. என்ன சொல்லிருக்காங்களா அப்படியே? இல்ல சார் யார் சொன்னதில்ல. இல்ல எப்படி சொல்லுவாங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க பேச்சுலர்னு சொல்லிக்கிட்டு எல்லா பொண்ணு பின்னாடி சுற்றுறதா இருந்துச்சு. அயன் பண்ணி ட்ரெஸ் போட்டியா இல்லை போட்ட உடனே அயன் பண்ணி? ராகுல், your time starts now. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பல பேர் 40 வயசு ஆகியும் பேச்சுலர்ன்ற பேரில் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிக்கிட்டையும் பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டும் தெரியுறாங்க. ஹாய் 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 ஹாய், உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு இங்கே யாரையாவது செட்டப் பண்ண பார்க்குறியா நீ? என்னங்க தப்பு தப்பா பேசுறீங்க? நீ பேசுறதுனால தான் உள்ள வராங்க. இந்த மாதிரி சமயத்துல பாட்டு ஆப்படாதீங்க, கண்டினியூ. அனைவருக்கும் வணக்கம். ஏய் ஏய் ஏய், எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மச்சான், செலக்ட் பண்ணிரலாம்டா. அந்த பொண்ணு வந்து எக்ஸலன்ட்ன்ற தாய் பாஷை படிக்கட்டல உட்டி விட்டா மாதிரி. இப்போ நான் பண்ண போறது என்னன்னா காமெடியான செய்தி. வணக்கம். நேபாளில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 300 பேர் பாலி. அது ரேடியோவில் கேட்டு வந்த கோபால் ரோட்டில் இருந்த கேப்பால் டேக் ஆப் ஆகிவிட்டார். எதிர்கட்சி தலைவர் திரு ஏர்வாடி ஏகாம்பரத்தின் மனைவி ஒரு மார்வாடியை போய்வாடி என்று திட்டியதை கண்டித்தும், அவ்வாறு வாடி போடி என்பதை ஆதரித்த காட்பாடி கருப்பையா பாண்டியை கண்டித்தும் நாளைய தினம் பந்த் நடைபெறும். குத்துச்சண்டையில் குமுறு கஞ்சி காசிய கும்பகோணம் கோமலாவுக்கு தங்க பதக்கம் வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ரீடரின் புருஷனுக்கு போன் செய்யுங்கள். வேற ஏதாவது பண்ணுவீங்களா? தொடர்ந்து இதே மாதிரி செய்தி வாசித்துக் கொண்டிருந்த தர்ஷிகா தமிழகத்தின் செய்தியாளர். வேற ஏதாவது இருக்காமா? நம்ம சிக்கன் குருமா செய்ய போறான், அப்ப நீ செய்யல ஒருத்த செய்ய போறான். இப்போ வெங்காயம் போடுறான், தக்காளி போட்டு நல்லா கொல்லே 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 பண்றான். கொல்லே கொல்லே பண்ணிட்டு உப்பு போடுறான், உப்பு போட்டு மூடி வைக்கிறான். இதுல என்ன தெரியுதுன்னா, நீ இப்ப 5 கத்தி கொண்டு வரான், சதக்கு சதக்கு நான் 5 வயிற்றுல குத்துறான், 5 பேரும் போறான். சின்ன வயசுல பேச்சு போட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. இங்க கூடிய முதற்கண் வணக்கம். நாங்க பேசிக் கொண்டுள்ள தலைப்போ வணக்கம் கண்ணா. வணக்கங்கண்ணா, என்னங்கண்ணா எப்படி இருக்கிறீங்கண்ணா? வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டையை கலப்பலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தர் அடிக்கணுமான்னு பார்த்தேன், பரவாயில்ல 500 இருக்குது. தலதோஷம் பிடிச்சிருக்கு, அடி சிறப்பால prepare பண்ண கான்செப்ட் தான் இதுதான். ஹைலைட் இப்படி கனெக்ட் ஆச்சு பாத்தீங்களா? ஐ லைக் யூ மேன், என்ஜாய் திஸ் லக். போ போ பேசியா அடுத்து யாரு தெரியும்ல? இந்த திருப்பதி இறங்கி போறோம் இல்ல, ஏறி போறோம் கண்ணு. திருப்பதிங்கிறது மலை மேல இருக்கு, அங்க நீ இல்ல வேற யாரா இருந்தாலும் ஏறித்தா போனோம். புரட்சி அதாவது இது காலகாலமா எல்லாரும் பண்ணதுதான். அதான் கேக்குறேன், ஏதாவது வித்தியாசமான வாய்ஸ் இருக்கா? நல்ல கான்செப்ட் இருக்கா? வாய்ஸ் பண்ணவும் சார், கான்செப்ட் இல்ல. கான்செப்ட் Chabo Manikam. Better luck next time, Prachi. I am very sorry, Nen. Raghav Magesh. Right, என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்ட் அப் காமெடி சார். ஸ்டாண்ட் அப்பா? ஆமா. பொதுவா பாத்தீங்கன்னா நம்மட்ட உதவி கேட்டு வர்றவங்க கூட நம்மள சிரிக்க வச்சிருவாங்க சமயத்துல. ஒரு அப்பாரும் பையனும் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னு இருக்காங்க. அப்ப ஒரு பிச்சைக்காரன் வந்து அப்பாட்ட கேட்டிருக்கான், பிரபு தர்ம பிரபு ஏதாவது உதவி பண்ணுங்க பிரபு அப்படின்னு இருக்கான். உடனே ஒரு 5 ரூபா காயின் எடுத்து போட்டிருக்காரு. அதை வாங்கிட்டு பையன்கிட்ட போயிருக்கான், பிரபு விக்ரம் பிரபு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பேப்பர் படிக்கும் போது செம்மரக்கட்டைகள் கடத்தல் வழக்கில் நடிகை கைது அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு அவன் சொல்றான், செம்மரக்கட்டை மேட்டர்ல செம்ம கட்டை ஒன்று சிக்கிரிச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. சார் சொல்லுங்க, இது தவிர வேற ஏதாவது அப்படிங்களா? ஸ்டாண்ட் அப் தவிர வேற ஏதாவது இப்போ பாடல் நகைச்சுவை பண்ணணும். அப்படியா? சாம்பிள் பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ வந்து ஒரு குடிகாரன் வந்து காந்தி ஜெயந்திக்கு ஒரு பாடல் பாடினான்னா என்ன பாடல் பாடுவான் அப்படின்னு ஒரு கற்பனை. என் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூலிங்கில் இருக்கட்டுன்னு பீரொன்னு வச்சிருந்தேன், யார் அடிச்சாரோ யாரா பாடுறது பீரொன்னு. தேங்க்யூ தேங்க்யூ, பெட்டர் லாக். அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஏதாவது உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் வாட்டி ரொம்ப கலெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.